3 days later. பெஸ்ட் ஆட் ரே 100 500 ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப செல்லிங் ப்ரைஸாக போய்ட்டுருக்குது. கையில் இருக்குது, வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்க, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே என்னென்ன மென்ஷன் பண்ணிக்கலாம்னு பார்த்துரும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எங்கள் நோவான்ற ஒரு நோவா அந்த ஹேட்ரைடோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பிராண்டிங் ஹேட்ரைர் ஃபோல்டபுள், ஏன்னா இது ஃபோல்டபுளுங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆக்சுவலி 500 ஃபோல்டபுள் கொடுக்குறதுலாம் நல்லா தான் இருக்குது. அந்த நில 1200 வாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த NHP-8100 மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 16 degrees Celsius ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீட் அண்ட் கோல்ட் ஹீ ஹாட் அண்ட் கோல்ட் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த ரேட்டிங்கில் ஆக்சுவலி உங்கள் கோல்டு கொடுக்குறதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அண்ட் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிராண்டிங்கு ஹேட் ஏர் ஃபோல்டபுள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு நான் ஒன்று மென்ஷன் பண்ண நினச்சேங்க, மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா இல்லை, நான் உங்களுக்கு தனியாக இமேஜாக எடுத்து போட்டுடுறேன். டு நாட் யூஸ் த ட்ரையர் ஃபார் மோர் தென் 2 minutes அட் ஒன்ஸ் கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, 2 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, ஒன் டைம்ஸ் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரில, அந்தளவுக்கு இது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு தெரில. செக் பண்ணிடலாம். ஓகேங்க, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஆக்சுவலி கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணுவானே, ஒரு மேனுவல் வருது. ஹேண்ட்ரைக்கு எதுக்கு மேனுவல்னு தெரில. ப்ளக் பண்ணி சுவிட்சை போட்டால் ஓப்பன் ஆனால் போகுது. ஓகேங்க, மேனுவல் என்ன கொடுத்துறாங்க, ஓகே ஆல்வேஸ் அன்ப்ளக்னு கொடுத்துருவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அன்பேக் பண்ண சொல்கிறாங்க, குதிக்கும் போது யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க, தண்ணியில் படம் பார்த்துக்க சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து இமிடியேட்டாக அந்த தென் ப்ளக்கையும் இமிடியேட்டாக ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆஃப் மட்டும் பண்ணுறதில்ல, ப்ளக்கையும் இமிடியேட்டாக ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு யூசர் மேனுவல்னு தெரில. ஓகே, யாருக்கு ஆக்சுவலி ஒரு பேப்பர் பால்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போட்டுடலாம், ஒன்றுமே இல்லை அதில். எப்படி அது ஆக்சுவலாக கவர் வாங்கினா அது ஒரு 250 வாங்கினா அதுக்கு 4 ப்ரொடக்ஷன் போட்டு 4 இது கொடுக்குறாங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு, ஏன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ளிப்கார்ட். ஓகேங்க, இதாங்க ஆட் ட்ரையர். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும், இது இதை தான் ஃபோல்டபுள்னு சொல்கிறாங்க போல. இந்த ஹேண்ட் ஃப்ளாட் இருக்கலாம், இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள். வாட், ஐம் சாரி. ஓகே, உடஞ்சிருச்சா? இங்கே உடையிலங்க, இதோட மெக்கானிசமே அப்படி தான் போல். ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. மெக்கானிசமே அப்படி தான், யாரும் பயந்துடாதீங்க ஓப்பன் பண்ணணும், ஐயோ என்ன பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேங்க, ப்ளக் பண்ணியாச்சு, செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி கொஞ்சம் சவுண்டு வருங்க, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ட்ரையர் யூஸ் பண்ண மைக் வேறு இங்கே இருக்கா, ஈக்குவலாக இருக்குண்ணா சவுண்டு வரும், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இல்லை, 2 செட்டிங்ஸ் இருக்குன்னு கொடுத்தாங்க. ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று ஹீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது கோல்டாக வரலங்க. கோல்டுனா அப்படின்னா அந்த நான் வந்து நார்மலாக அந்த டேபிள் ஃபேன்லாம் ஒரு கோல்ட் ஒரு ஹேர் வரும் பார்த்திங்களா, ஆக்சுவலி அதுதான் கோல்டுன்னு சொல்லலாம். இது அது கூட இல்லைங்க, கொஞ்சோண்டு ஹீட் அப்ளை பண்ணி தான் வருது, ஏன் தெரில. அண்ட் தென் செகண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க பாருங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நல்லாயிருக்குங்க, நல்லாயிருக்கு. இருந்தாலும் ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஆக்சுவலி இது கோல்டில் வரல, பாக்ஸில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் கோல்டு யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலி இது கோல்டாகவே இல்லை. அண்ட் தென் வந்து ஓ இதுக்கு தான் இந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடம் லைட்டாக வார்ம் ஆகுதுங்க. ஆக்சுவலி நான் ஒரு 1 மினிட்ஸ் கூட யூஸ் பண்ணிப்பேன், 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே இந்த இடம் வார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் தென் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்கள், செகண்ட் வேணாம். இன்னொன்று வந்து ஒரு மித்து ஒன்று நான் பிரேக் டவுன் பண்ண வச்சுங்க. ஆக்சுவலி ஹேட்ரை யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் லாஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹைவேயில் மூவ் பண்ணிட்டுருக்கீங்க வெஹிக்கலில், இப்போ வந்து ஒரு ஆஃப் சம்மரில் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஹைவேயில் ஒரு 60 இயர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு விண்ட் ப்ளஸ் ஒரு ஹீட் ஒன்று அப்ளை ஆகும் பார்த்தீங்களா. அந்த நம்ம வண்டியில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விண்ட் ப்ளஸ் ஹீட் ஒன்று அப்ளை ஆகும்ல,
அதே தாங்க இது ஃபஸ்ட் செட்டிங்ஸில் கொடுக்குது. அதே செகண்ட் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 90 போகும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா சம்மர் இருக்கும்போது ஒரு ஹீட் அப்ளை ஆகும் இல்லையா, அந்த ஹீட்டு தாங்க இது கொடுக்குது. ஆக்சுவலி அப்போனா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறவங்கலாம் முடி இருக்குமானே தெரில, அந்த மாதிரி சொல்கிற பார்த்தா ஆக்சுவலி அது இது இப்படி அப்படி தான் பண்ணுது. ஏன் வந்து ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் லாஸ் ஆகும், லாஜிக்காக பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்குது. ஓகேங்க, ஆக்சுவலி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட் செட்டிங்ஸில் யூஸ் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஹோம் ரெமெடிஸ் ஹேர் ஏதோ யூஸ் பண்ணிக்கோங்க, கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் லைட்டாக வெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2-3 டாப்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்து ஹேர் லாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு அப் மினிமம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா தாங்க இருக்கும், நல்லாவே ஒர்க் பண்ணதாங்க. ஆக்சுவலி 450 இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான்னு சொல்லுவேன். கோல் மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்துருக்கலாம், சரி அது கொடுக்குறதே பெரிய விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாங்க. நல்லாயிருக்கு, பில்டும் நல்லாயிருக்கு, அண்ட் தென் நல்லாயிருக்கு. வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க சொல்லுவேன், அது உங்கள் இஷ்டம். ஓகே, நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது. வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா மை ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருக்குங்க, நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் அதர் வீடியோ.